வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ இந்த அட்டை பாக்ஸில் வரக்கூடிய பூண்டுறவங்களுக்கும் சாதா வளப்பையில் வர பூண்டுறவங்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னன்ற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கான விளக்கங்களை பார்க்கலாம். மேலும் வந்து இன்றைய வடுகட்டி புண்ணு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதாவது 18/6/2021 இன்றைய வடுகட்டி புண்ணு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா, நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் வந்து வடுகட்டி புண்ணு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி தெரிஞ்சு கொள்ள முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, நான் சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் வந்து வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, எந்த மாதிரியான தகவல்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்ற விஷயத்தையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் ஒவ்வொன்றுமே வந்து எங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க இந்த டாபிக்குள்ளே போகலாம். அட்டை பாக்ஸில் வரக்கூடிய பூண்டுவங்களுக்கும் வலப்பையில் வரக்கூடிய பூண்டுவங்களுக்கும் வந்து வித்தியாசங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. ரெண்டுமே வந்து ஒரே ரக பூண்டுகள் தான். ஒரு சில பர்டிகுலரான பூண்டுகளை மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அட்டை பாக்ஸில் பேக்கிங் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து அட்டை பாக்ஸில் பேக்கிங் பண்ணுறப்ப வந்து பூண்டுகள் வந்து உடச்சலதாக வந்து உதிரிகள் விழாமல் நம்ம பூண்டு எந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து அதே மாதிரி கண்டிஷனில் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி எடுக்கிறவங்களுக்கு வந்து போய் சேரும். இதே வந்து வலப்பையில் வந்து நம்ம வந்து அந்த ரக பூண்டுகளை வந்து போட்டு நம்ம பேக் பண்ணி அனுப்புகிறப்போ வந்து லாரியில் டிரான்ஸ்போர்ட்டில் அங்கே ரெண்டு போகிறப்போ வந்து அந்த பூண்டுகள் வந்து உடச்சலாகி போவாங்க. அதனால தான் சில ரகங்களாக மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அட்டை பாக்ஸில் பேக்கிங் பண்ணுவாங்க. அதாவது வந்து நல்லா ஃபுல் ட்ரை கண்டிஷனில் இருக்கிற பூண்டுகள் மேக்ஸிமம் வந்து இதில் வந்து அதிகபட்சமாக வந்து சீட்ஸ் ரக பூண்டுகளை தான் வந்து அட்டை பாக்ஸில் பேக்கிங் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பூண்டுகள் வந்து கீழே லைட்டாக கையில் வச்சுருக்க பூண்டுகள் வந்து கீழே விழுந்தாலே வந்து உடஞ்சி உதிரியாகி போகும். அந்தளவுக்கு வந்து பூண்டுகள் வந்து இறுக்கம் இல்லாமல் வந்து ஒரு கிரிப்னஸ் இல்லாமல் வந்து ஃபுல் ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே உடஞ்ச மாதிரி உடையிற கண்டிஷனில் இருக்கும். அதனால் அந்த மாதிரி பூண்டு ரகங்களை தான் வந்து உங்களுக்கு வந்து அட்டை பாக்ஸில் வந்து பேக்கிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்டை பாக்ஸில் பேக் பண்ணுறப்ப வந்து நம்ம எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறோமோ அதே மாதிரி வந்து பார்ட்டிகளுக்கு வந்து அந்த ரகங்கள் வந்து குவாலிட்டியில் வந்து வித்தியாசம் இல்லாமல் போகும், டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போகும். இதே வந்து நம்ம வளப்பில் போட்டு அனுப்புகிறப்ப வந்து உடச்சலாகிறப்போ வந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 கிலோ பூண்டை வந்து வளப்பில் போட்டு அனுப்புகிறோம்னா அது வந்து அங்கே ஸ்பாட்டுக்கு போய் சேர்றப்ப வந்து அது எப்படி ஒரு 5-10 கிலோ முடிய வந்து உடச்சல் ஏற்பட்டு போவாங்க. அதனால தான் வந்து அந்த மாதிரி ரகங்களை வந்து மட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அட்டை பாக்ஸில் பேக் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த ரக பூண்டுகள் வந்து குவாலிட்டியில் வந்து வித்தியாசங்கள் கிடையாதுங்க. குவாலிட்டி எல்லாமே ஒரே ரக பூண்டுகள் தான் வரும். இதில் வந்து அதிகமாக அட்டை பாக்ஸில் வர்றதுன்னா அவங்களுக்கு வந்து சீட்ஸ் ரக பூண்டுகளும் சில தரப்புண்ணுகள் வந்து ஃபுல் ட்ரை ஆன பூண்டுகளை மட்டும்தான் வந்து பேக் பண்ணி அனுப்புவாங்க. சரி, வாங்க இன்றைய விலைவாசி நிலவரங்களை பார்த்துடலாம். 18/6/2021 இன்றைய வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டு இன்றைய விலைவாசி நிலவரங்களுங்க. அதாவது வந்து மலைப்பூண்டு மார்க்கெட் நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதுலேயே நல்ல பெருவட்டும் சொல்லக்கூடிய புகைப்பூண்டு சரக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 220 ரூபாயிலேருந்து 300 ரூபா முடியவும், அதுக்கு அடுத்த சீசன் சொல்லக்கூடிய புகைப்பூண்டு நடப்பு ரக பூண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 150 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா முடியவும், இதில் வந்து புகைப்பூண்டு பொடி பூண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 110 ரூபா முடியவும் விலைவாசி நிலவரங்கள் இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து புகை போடாத பச்சை பூண்டு ரகங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வர்றது எல்லாமே வந்து 100க்கு வந்து ஒரு 75% மேலாக வந்து நல்லா காய்ச்சலாக தாங்க வருது. இந்த பூண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் நிலவரங்கள் பார்த்திங்கன்னா பொடி பூண்டோட விலைவாசி நிலவரங்கள் குறைந்தபட்சம் 55 ரூபாயிலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தரப்பூண்டு மார்க்கெட் நிலவரங்களை பார்க்குறப்ப வந்துங்க உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற பெஸ்ட்டு குவாலிட்டி பெருவட்ட ஐட்டங்கள் பார்த்தீங்கன்னா பாம் ஐட்டம் வந்து அதிகபட்சமாக 85 ரூபாயிலேருந்து 100 ரூபா முடியவும், இதுக்கு அடுத்த சிஸ் லட்டு குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து 75 ரூபாயிலேருந்து 85 ரூபா முடியவும், நடப்புற பூண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து 65 ரூபாயிலேருந்து 75 ரூபா முடியவும், இதில் வரக்கூடிய பொடி பூண்டுகள் வந்து 60 ரூபாயிலேருந்து மார்க்கெட் நிலவரங்கள் விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து சீட்ஸ் ரக பூண்டுகளோட விலைவாசி நிலவரங்களை பார்க்குறப்ப வந்துங்க இப்போ சீட்ஸ் ரக பூண்டுகள் வந்து சீசன் எண்டுனால வந்து பூண்டோட வரத்துக்கள் வந்து மிக மிக கம்மியாக தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. இதோட விலைவாசி நிலவரங்களை பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு 4A குவாலிட்டி வந்து 120 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வந்து 135 ரூபா முடியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்த சீஸ் ட்ரிபிள்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 120 ரூபா முடியவும், டபுள்யூஏ சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா முடியவும், சிங்கிள் ஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு
உங்களுக்கு வந்து 60 ரூபாயிலேருந்து இதோட விலைவாசியில் அவரும் விற்பிக்கிட்டு இருக்குங்க. இதில் வரக்கூடிய இந்த சங்காய ரகங்கள் அதாவது இந்த ஃபுட்டு இந்த களின்னு சொல்லக்கூடிய சங்காய ரக பூண்டுகள் வந்து கிளீன் பண்ணாத பூண்டுகளுங்க. இதோட விலைவாசியில் அவங்களை பார்க்குறப்ப வந்து நல்ல பெருவட்டு சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 45 ரூபாயிலிருந்தும் இதில் வந்து நல்ல பொடி பூண்டு சைஸில் இருக்கிற சங்காய ரகங்கள் வந்து 35 ரூபாயிலேருந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இந்த 35 ரூபாய்க்கு கொடுக்குற ரக பூண்டுகளில் வந்து கொஞ்சம் டேமேஜ் ரகங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இந்த சீட்ஸ் ரக பூண்டுகள் இப்போ வர்றது வந்து எல்லாமே பேசிக்காக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே டேமேஜ் ரகங்கள் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இது வந்து 1-2 வாட்டி வந்து நம்ம வந்து பூண்டை தட்டி பார்த்து வாங்கிக்கிறது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்து வந்து இதில் க்ளீன் பண்ண உதிரி இதழ் பூண்டுகளோட மார்க்கெட் நிலவரங்களை பார்க்குறப்ப வந்து நல்ல பெருவட்டு இதழ் வந்து உங்களுக்கு வந்து 90 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 115 ரூபா முடியும். அதுக்கடுத்த சைஸ் நார்மல் சைஸ் உதிரி இதழ் பூண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து 75 ரூபாயிலிருந்து இதோட மார்க்கெட் நிலவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பூண்டுகளோட மார்க்கெட் விலைவாசியில் பார்க்குறப்ப வந்துங்க இப்போ ஹிமாச்சல் ரக பூண்டுகள் வந்து வடுகுபடிக்கு வந்து அதிக அளவில் வந்து வரத்துகள் வந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. அதாவது வந்து இறக்குமதிகள் வந்து அதிக அளவில் வந்து பூண்டோட வரத்துகள் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதனால் வந்து இந்த பூண்டு விலைவாசிகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுதுங்க. இந்த இதோட விலைவாசி நிலவரங்கள்ன்ற நிலவரங்களை பார்க்குறப்ப வந்து இதுக்குள்ளே நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி அதாவது வந்து 4A குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 115 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 135 ரூபா முடியாதோட விலைவாசி நிலவரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இருக்குதுல நல்ல டாப் பெருவட்டு அதாவது வந்து மண்டைன்னு சொல்லக்கூடிய ஐட்டங்கள் வந்து அதிகபட்சமாக வந்து 155 ரூபா முடிய வந்து கூட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து AAA சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 95 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக வந்து 115 ரூபா முடிய போகுதுங்க. WA எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 85 ரூபாயிலிருந்து 95 ரூபா முடியவும் சிங்கிள் ஏவை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 70 ரூபாயிலிருந்து இதோட மார்க்கெட் விலைவாசி நிலவரங்கள் இருக்குதுங்க. மேலும் இந்த ரக பூண்டுகள் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து 80% 80% முடிய வந்து உங்களுக்கு வந்து பூண்டு வந்து நல்லா காய்ச்சலாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. 20% மட்டும் உங்களுக்கு வந்து பூண்டுக்குள்ளே வந்து ஈரப்பதங்கள் இருக்கும். மேலும் இந்த ரக பூண்டுகளை வந்து நீங்கள் வாங்குறப்ப வந்து தரையில் ஃபேனில் கொட்டி விட்டே வந்து நீங்கள் பூண்டை சேல்ஸ் பண்ணுற முடிய வந்து நல்லா காற்றோட்டமாக வச்சு சேல்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்குங்க. மேலும் வந்து இந்த ரக பூண்டுகளில் வந்து இந்த சிங்கிளே AA தாங்க வந்து பூண்டுகள் வந்து கொஞ்சம் அதிக அளவில் கொஞ்சம் மக்கள்கிட்ட வந்து டிமாண்டாக வந்து நல்லா சேல்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இதனால் இதோட விலைவாசிகள் தான் கொஞ்சம் வந்து நார்மலாக போய்கிட்டு இருக்குங்க. இதுலேயே வந்து நல்ல பெருவுட் சைஸான AAA 4A குவாலிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து அந்தளவுக்கு வந்து மூவிங் இல்லாதனால வந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் வந்து போன மார்க்கெட் நிலவரங்களை விட வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒரு 15-20 ரூபா முடிய வந்து விலைவாசிகள் குறைஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது. மேலும் வந்து இந்த ஹிமாச்சல ரக பூண்டுகள் இன்னும் வந்து வடுகட்டு பூண்டு மார்க்கெட்டுக்கு வந்து அதிக அளவில் வந்து வரத்துக்கள் வர ஆரம்பிக்குதுன்னா வந்து ரெண்டாவது வந்து இந்த வியாபாரிகளோட வந்து வெளியூர்லேருந்து வரக்கூடிய வியாபாரிகளோட வரத்துகளும் வந்து அதிக அளவில் இல்லாதனால வந்து கொஞ்சம் பூண்டு மார்க்கெட் விலைவாசி நிலவரங்களை பொறுத்தளவு கொஞ்சம் மந்தமாக வந்து பூண்டுகள் வந்து அதிகமாக வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லாதனால வந்து கொஞ்சம் விலைவாசிகளும் வந்து கொஞ்சம் மலிவாக தாங்க போய்கிட்டு இருக்கு. மேலும் வந்து இந்த ஹிமாச்சல் ரக பூண்டுகள் வந்து இந்த வருஷம் விளைச்சல்கள் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கிறதுனால வந்து இன்னும் நாளடைவில் வந்து பூண்டுகளோட வரத்துகள் வந்து அதிக அளவில் வரும்ட்டு எதிர்பார்க்குறோம். அதனால் வந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தெரியுதுங்க. மேலும் வந்து இந்த ஹிமாச்சல் ரக பூண்டுகள் வந்து உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பூண்டுகள் வந்து அதிகபட்சமாக வந்து டிசம்பர் மாதம் முடிய கூட வந்து வச்சு சேல்ஸ் பண்ணலாங்க. ஓரளவுக்கு நல்லா உணர வச்சு நல்லா வந்து பூண்டுகளை வந்து பக்குவமாக வந்து பூண்டுகளை வச்சுருக்கப்போ வந்து பூண்டுகளை வந்து நல்லா உணர வச்சு உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் முடிய கூட வந்து இந்த பூண்டுகளை வச்சு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இரண்டாவது வந்து இந்த ரக பூண்டுகளை தான் வந்து அதிக அளவில் வந்து வாங்கி ஸ்டாக் வச்சு பூண்டு வந்து ஹோல்சேல் வியாபாரிகள் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த ரக பூண்டுகள் வந்து இன்னும் கொஞ்சம் விலைகள் மலிவாக கிடைக்கிறப்போ வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கின்ற சுச்சுவேஷனில் வந்து வாங்கி இதை வந்து ஸ்டாக் வச்சு நம்ம வந்து விலைவாசிகள் வந்து கூடுற டைமில் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. அதாவது வந்து இந்த 10வது மாதம் அதாவது வந்து 10வது மாதமும் 11வது மாதமும் வந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் வந்து கொஞ்சம் ஃபுல் ட்ரை கண்டிஷனில் நல்ல பூண்டுகளோட விலைவாசிகளும் வந்து கொஞ்சம் டிமாண்ட் ஆகி கொஞ்சம் விலைவாசிகள் கூட ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அந்த பூண்டுகளை வந்து சேல்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல இன்கம் கிடைக்கும். மேலும் இந்த ரக பூண்டுகள் வந்து நல்ல சீப் அண்ட் பெஸ்ட்டாக விலை மலிவாக வந்து பூண்டு வந்து நல்லா விளைந்த பூண்டுகளை வந்து நம்ம வந்து அதோடய குவாலிட்டியை வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கி ஸ்டாக் வைக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மேலும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் வந்து தேவைப்படுதுன்ற விஷயங்களையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்னும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டான தகவலுடன் இன்னும் ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு பெட்டரான பெஸ்ட்டான குவாலிட்டியில் வந்து நான் உங்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.